Congratulations and welcome to BBC Help Sunday's special seminar Facebook Live. 60 steps for success. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணாவது வாரம். Welcome you all for our Sunday special Facebook seminar. 60 steps for success. அனைத்திலும் வெல்ல 60 வழிகள். இந்த இது வந்து ஒரு கடந்த ரெண்டு வாரமாக வந்து 15 விஷயங்களா 30 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தி அதர் செட் ஆஃப் 15 பார்க்க போகிறோம். அனைத்தையும் வெல்ல 60 வழிகள் அது என்ன அப்படிங்கிறது. ஓகே, வல்லரசு இந்தியாவின் வலிமையான நெஞ்சங்களே, இனிமையான வாழ்வுக்கு உதவும் இம்போஸ்டர் சின்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். ஓகே, பிபிசி ஹெல்பின் சண்டே ஸ்பெஷல் செமினார் ஃபேஸ்புக் லைவ், பிபிசி பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன், இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைத்திலும் சிறக்கும் 600,000 இம்போஸ்டர் சின்ட்ரோம் இல்லாத இந்திய குடும்பங்களை மேம்படுத்தும் உயர்ந்த நோக்கில் என்னுடைய வாழ்க்கை பயணம், நீங்களும் இணைந்து பயன்பெற நான் எடுக்கும் பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒன்று. பாசிட்டிவ் திங்கிங், மகிழ்ச்சியான மனநிலை, வாழ்க்கையின் வெற்றி வளர்ச்சி குறித்த நல்ல சிந்தனை, பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்ட மனிதர்களுக்கான பிரத்யேக களம் இது. இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் நான் யார்? நான் ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர், கோவை வானொலியில் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுபவன், தன்னம்பிக்கை மாத இதழில் நில் கவனி புறப்படு என்ற தலைப்பிலே வாழ்வியல் தொடர்கள் எழுதி வருபவன், கோவை கிங் டிவியில் வாழ்வியல் குறித்த டெலிக்வெஸ்ட் நிகழ்ச்சி நடத்துபவன், பன்முகம் கொண்ட ஒரு ஊடகவியலாளர், மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் நியூ டெல்லியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர், பாரதியார் யூனிவர்சிட்டியின் ஒரு அங்கமான சுவாமி விவேகானந்தா கல்வி உயராய்வு மையத்தில் 2016 கல்வியாண்டிலிருந்து பல்வேறு மாணவர்களுக்கு வாழ்வியல் குறித்த பயிற்சி வகுப்புகள் எடுத்து அவர்களின் வாழ்வின் போக்கை மாற்றுபவன், பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களில் இம்போஸ்டர் சின்ட்ரோமினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சிகள் அளித்து பல பெரும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற்றவன், வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க வளைமுடன் அமைப்பில் துணை பேராசிரியராக சேவை செய்பவன், ராஜ் டிவி, எம்ஐஎம் டிவி, கேப்டன் டிவி என்று பல்வேறு தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து கடந்த 30 மேலாக பலவரின் வாழ்வின் போக்கையே மாற்றியவன். எல்லாவற்றுக்கும் மேலாக இம்போஸ்டர் சின்ட்ரோம் கோச்சிங் என்பது என்னுடைய தனித்துவம். 70% மக்கள் இம்போஸ்டர் சின்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இம்போஸ்டர் சின்ட்ரோம் ஒருவருடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு கெடுதல் செய்கின்றது என்பதை கண்ணுக்கு நேராக பார்த்தவன் என்ற முறையிலே அந்த 70% என்பதை குறைப்பதே என்னுடைய வாழ்வின் லட்சியமாக நான் முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்னுடைய இந்த நிகழ்ச்சி. ஓகே, ஐ ஆம் ஆன் அ மிஷன் டு சிம்பிளி எம்பவர் இம்போஸ்டர் ஃப்ரீ ஃபேமிலிஸ், 6 lakh இம்போஸ்டர் ஃப்ரீ இந்தியன் ஃபேமிலிஸ். ஓகே, நவ் லெட் அஸ் கெட் இன் டு தி டாபிக் ஆஃப் த டே. என்னுடைய பிபிசி ஹெல்ப் குடும்பத்தின் சண்டே ஸ்பெஷல் செமினார் ஃபேஸ்புக் லைவ், 60 ஸ்டெப்ஸ் ஃபார் சக்சஸ், வாரம் 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணாவது வாரம். ஓகே, அனைத்திலும் வெல்ல 60 வழிகள். நாம் முதலே பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி முக்கியம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முக்கியம் என்பது உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு விழும் ஒவ்வொரு அடியும் அதி முக்கியம் என்பதும் யதார்த்தமான ஒரு உண்மைதான். உங்களுக்கு உதவ ஆளும் இல்லை, நீங்கள் சாஞ்சி அழுறதுக்கு தோளும் இல்லைங்கிற சூழ்நிலையில் அத்தனையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஆணித்தரமாக நான் அதை நம்புகிறேன், உங்களால் எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு. என்னுடைய 10 மேலான அனுபவத்தை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறது இப்போ என்னென்னா, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூ ஹேவ் டு ஷேர் வித் மீ. ஓகே, ஏற்கனவே 30 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த 2 15 30 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு செட் ஆஃப் 15, இன்றைக்கி 31 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செயல்பாடுகளில் உங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக்கிங்க, அடுத்தவங்களுடைய ஈடுபாட்டை முடிந்தவரை நீங்கள் தவிர்க்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வெல்றதுக்கு ஒரு 60 வழிகள் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் உங்களுடைய ஒரு செயல்பாடுகள்லேயுமே இருக்கணும். நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் த கோல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் போகணும். அடுத்தவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு உங்களை டிவியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பாதையிலிருந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கும். ஸோ அதனால் உங்களோட என்னென்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டுவர்ட்ஸ் தி ப்ரோ. நீங்கள் யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் தேர் இன் தட் பர்டிகுலர் திங். அடுத்தவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுடைய சிந்தனை இருக்கணும். உங்களுடைய தாட்ஸ் எப்போவுமே டுவர்ட்ஸ் யுவர் கோல் தான் உங்களுக்கு இருக்கணும். என்ன வேணுங்கிறதே உங்களுடைய சிந்தனைகள் இருக்குது, அதை நீங்கள் மேம்படுத்திக்கிங்க. வேண்டாத விஷயங்கள் பற்றியெல்லாம் உங்களுடைய இது தாட்ஸை வந்து நீங்கள் போகிறதே வந்து நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக, உங்களுடைய தாட்ஸு ஃபுல்லாக டுவர்ட்ஸ் யுவர் கோல், டுவர்ட்ஸ் யுவர் எய்ம் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், டிஸ்ட்ராக்ஷன், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. டிவி இருக்குது, இப்போனா மூவிஸ் இருக்குது, ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் போனோன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களை வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன்லேயே, ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லேயே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய இந்த விஷயங்கள் எதுலையாவது நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய கோல்ஸ்லேருந்து நீங்கள் மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் கரெக்டான விஷயங்களில் தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையில் இருக்கணும். வேண்டாத விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணுறதை டோட்டலாகவே நீங்கள் எடுத்து தூக்கி போடுங்க. உங்களுடைய வேலையில் செயல்களில் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும். கவனச்சிதறல்கள் தவிர்க்கப்படுதுங்க. என்றைக்குமே நீங்கள் ஒரு அம்பை எடுத்து நீங்கள் விடுறீங்கன்னாக்கா உங்களுடைய எய்ம் வந்து ஆன் த டார்கெட் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ வந்து நீங்கள் அம்பு விட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் கவனச்சிதறல்கள் வரும்பொழுது நீங்கள் மறுபடியும் பேக் டு ட்ராக் வரதே வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் அந்த கவனச்சிதறல்கள் எல்லாம் இல்லாமல் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கவனத்தோட கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணின மாதிரி இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் சரியாக நிர்வகிக்கணும். டைம் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த பர்டிகுலர் வேலையை இதுலேருந்து இத்தனை மணிக்குள்ளே அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த டைமில் அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எபிலிட்டிஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதில் நீங்கள் லேக் வரும்பொழுது உங்களுடைய ஒர்க்கு மட்டும் பெண்டிங் வராது, உங்களுடைய ப்ரோக்ரஸ், உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஒரு செட்பேக் ஆகி நீங்கள் ரீச்சிங் யுவர் கோல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மைட் பி எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நிறைய பேர் வந்து அதை முடியாமல் அந்த லைன்லேருந்தே விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நேர மேலாண்மை சரியாக இருக்காது. நிறைய இடங்களில் தேவையில்லாமல் அவங்களுடைய நேரத்தை அவங்க பிரேம் பண்ணிகிட்ருப்பாங்க. தட் வுட் பி அ மேஜர் டிசாஸ்டர் ஃபார் எனிபடி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தப்புக்கள் வராமல் இருக்கணும்னா உங்களுடைய நேர மேலாண்மை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். மற்றவங்களை மதிக்க பழகுங்க, மற்றவங்களை மதிப்போடு நடத்துங்க. அதாவது உங்களை விட பெரியவங்க யாரும் இல்லை, உங்களை விட பெரியவங்க யாரும் இல்லை, உங்களை விட சின்னவங்களும் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரையுமே சரிசமமாக நீங்கள் மதிக்கணும். உங்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, உங்களை நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ, அதே மாதிரி ஈக்குவலாக நீங்கள் அடுத்தவங்களையும் ட்ரீட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உங்களுடைய மைண்டுக்குள்ளே இருந்ததுன்னா சரியாக இருக்காது. நீங்கள் எல்லாரையுமே ரெஸ்பெக்டாக நடத்தினாதான் நீங்கள் ஒரு மரியாதை தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய மனசில் பதியும். அதுதான் உங்களுக்கு நல்லது பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், நல்லது பயக்கக்கூட விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. மற்றவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் உண்மையாக மகிழ்ச்சி கொள்ளணுங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை. எல்லாருமே அவங்களுடைய வெற்றி தோல்வி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுறாங்க. ஏன்னா யாரும் வயிற்றுச்சை பிடிச்சிடுவாங்க, கண் திருஷ்டிப்படுவாங்கங்கிற மாதிரி ஆயிரம் காரணங்கள் ஒருத்தருங்களும் சொல்லிகிட்ருக்கிற சுச்சுவேஷனில் மற்றவங்க அவங்களுடைய சக்ஸஸை, அவங்களுடைய மகிழ்ச்சியை உங்ககிட்ட வந்து சொல்லும்பொழுது அப்படியாப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குதுன்னு நீங்கள் ஆத்மாத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். முகத்துக்கு நேரம் ஒன்று சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி வேறு மாதிரி பேசுறது கண்டிப்பாக சரியாக இருக்காது. மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்கள் வந்து, மற்றவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு சந்தோஷப்படும் பொழுது உங்களுடைய வெற்றிக்கு மற்றவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இயற்கையுடைய விதி. ஸோ உங்களுடைய வெற்றிக்கு இந்த ஊரே சந்தோஷப்படணும்னா இந்த மற்றவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் சந்தோஷப்படணுங்கிற குவாலிட்டியை உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஏற்றி அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க, மன வலிமை மிக்க மனிதனாக வந்து நீங்கள் இருக்கணும்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஜர்னி நீங்கள் போகும்போது நிறைய செட்பேக்ஸ் வரும், டீவியேஷன்ஸ் வரும், பொறாமைகள் வரும். நீங்கள் ஜான் ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நடக்கும். நீங்கள் அனைத்திலும் சிறக்கணும், எல்லாத்திலும். 60 விஷயங்கள் அப்படிங்கும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய மன வலிமை வந்து எந்த விதத்திலையுமே கம்மி ஆகிடாமல் பார்த்துக்கிறது வந்து ஒரு முக்கியமான சூட்சமமான ஒரு வழி. நீங்கள் வந்து மீள் திறமை உள்ள ஒரு ஆளாக இருக்கணும். எது நடந்தாலும் இந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆச்சு மறுபடியும் மீண்டு எழுந்து வந்ததுன்னு, அந்த மாதிரி மீள் திறமை உள்ள ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கணும். தன்னம்பிக்கை மனிதனாக இருக்கணும். தாக்கு பிடிக்கிற எபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். எல்லாமே வித்ஸ்டாண்டு பண்ணி, வித்து ஹோல்டு பண்ணி, ஸ்ட்ராங்காக நிற்கிற எபிலிட்டி வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடையிறது வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கவலையும் சுய சந்தேகத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வெற்றி கொள்ளணும். கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கனாக்கா பிரயோஜனம் கிடையாது. உங்கள் மேலே உங்களுக்கே சந்தேகம் வந்ததுன்னா அது வந்து நம்ம செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த கவலைப்படுறதையும் சுய சந்தேகம், என்னால் முடியுமா என்னால் முடியுமா அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு சுய சந்தேகம் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வெற்றி கொள்ளணும். ஸோ நீங்கள் அதை வந்து வெற்றி கொண்டாதான் இந்த உலகத்தை வெற்றி கொள்வதுன்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். எப்போவுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற யதார்த்தமான நம்பிக்கை கொண்டவராக வந்து நீங்கள் இருக்கணும். ஏன்னா இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லதாகவே தான் சார் நடக்கும். எனக்கு என்ன பையன், என்னுடைய முயற்சிகள் நான் எடுத்துகிட்ருக்கேன், ஸோ அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக எனக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுற ஆளாக இருக்கணும். எப்போவுமே எப்போவுமே என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாதிரி டர்மாயில்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போகிறதா இருந்தாலும் கூட யூ ஷுட் பி எ ரியலிஸ்டிக் ஆப்டிமிஸ்ட். அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ப்ளோ உங்களுடைய முகத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வர முடியும். வெரி குட், ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லட்சியம் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு இருக்கிற வரைக்கும், ஓகே, லட்சியன்ற ஒன்று உங்களுக்கு இருக்கிற வரைக்கும், அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும், அதை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாட்ஸ், அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கிற வரைக்கும் உங்களை ஒரு வெற்றியாளர்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் கருதலாம். மற்றவங்க வந்து உங்களை அப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணலைன்றதெல்லாம் வந்து செகண்டரி, கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து லட்சியங்கள்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கிறது வரைக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்கன்றது வரைக்கும், அது ரெண்டும் நடந்துட்டுருக்குங்கும் பொழுதே நீங்கள் வந்து வெற்றியாளர்னு நீங்கள் தாராளமாக உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆளுமையை விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆளுமைங்கிறது வந்து என்னென்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி செயல்படணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணும், இது எல்லாமே மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் கைடன்ஸு கேட்கலாம். இப்போ ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக நிறைய பேருடைய வெற்றிக்கு நான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கைடன்ஸை கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். கைடன்ஸு கேட்குறதுன்றது வேறு, டோட்டலாக உங்களுடைய எல்லாமே வேறு ஒருத்தங்கள்ட்ட கண்ட்ரோலுக்கு கொடுக்கறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் உங்களுடைய எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னா, நீங்கள் எத்தனை அடி விழுந்தாலும், எத்தனை அடி விழுந்தாலும் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரணும். இதனால் எத்தனை அடி விழுதுன்னா, அதாவது இந்த ரோல் ஆன் வித் பஞ்சஸ் அப்படிவா, அதாவது வடிவேல் சொல்கிறார் இல்லையா, எந்த பால் அடித்தாலும் கோல் போட்டுறான்டான். அந்த மாதிரி உங்களுடைய ஜெர்னியில் உங்களுக்கு எத்தனையோ செட்பேக்ஸ் வரும், எத்தனையோ செட்பேக்ஸ் வரும். எந்த செட்பேக் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய கண்டினியூ பண்ணணும். உங்களுடைய ரோல்ஸு, உங்களுடைய ஜேர்னி வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதில் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் டோட்டலாக நிறுத்துங்க.
மற்றவங்க என்ன வேணாலும் உங்களை பற்றி நினச்சிட்டு போட்டுமே, உங்களை வந்து அவங்க அறிவாளின்னு நினைச்சாலும் சரி, முட்டாள்னு நினைச்சாலும் சரி, எந்த விதமாக அவங்க உங்களை நினச்சிட்டு இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய வெர்ஷன், சரியா? அதுக்கு அவங்க வந்து உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜர்னி தான் டிலே ஆகும், உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 10 விதமான தாட்ஸ் இருக்கும். இப்போது உங்களை வந்து அறிவாளின்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காரு, நிஜமாகவே நீங்கள் அறிவாளியா இல்லையா அப்படிங்கிறது வந்து காலம் அவருக்கு பதில் சொல்லும். ஆச்சா, இவர் அறிவாளின்னு நினைக்கிறாரு, வேற ஒருத்தர் வந்து உங்களை புத்திசாலின்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது இவர் வந்து உனக்கு என்னப்பா நீ அறிவாளி அப்படின்னு சொல்லுவான், நீ புத்திசாலி நீ வந்து சொல்லுவான். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அறிவாளியா புத்திசாலியான்றது நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரீங்க இல்லையா? ஏன்னா உங்களை ஒருத்தன் அறிவாளிங்கிறான், ஒருத்தன் புத்திசாலிங்கிறான், இன்னொருத்தன் கஞ்சன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் பைத்தியக்காரன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் அறிவில்லாதவன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் பொழைக்க தெரியாதவன்னு சொல்லுவான். அப்படி உங்களை ஆள் ஒன்று தான் நீங்கள், ஆனால் உங்களை பற்றின 10 பேர் 10 விதமான அபிப்பிராயங்கள் வச்சுருப்பாங்க, கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போகிறதோடு சரி, அவங்க உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஜர்னி அவங்க வரப்போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு அதுக்கு ஒரு விடை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 பேரை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா 10 பதிலை நீங்கள் தயார் பண்ணிகிட்ருப்பீங்க. 100 பேர்த்த பற்றி நீங்கள் கவலைப்படுறதா இருந்தால் 100 பதில்களை தயார் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ அவங்களுடைய சந்தேகங்களுக்கோ இல்லை விமர்சனங்களுக்கோ நீங்கள் பதில் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸு, உங்களுடைய ஜேர்னி வந்து என்றைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்களோ அது உண்மையாக பொய்யான்றது காலம் பதில் சொல்லும். உங்களை முட்டாள்னு ஒருத்தன் நினச்சிட்ருக்கான்னா காலம் வந்து நீங்கள் முட்டாள் இல்லை புத்திசாலின்றது அவனுக்கு புரிய வைக்கும். நீங்கள் யாருன்றது முக்கியம். அப்போ அவன் தான் அவனுடைய அபிப்பிராயத்தை மாற்றுவான், கரெக்டாக? அப்போ அந்த அபிப்பிராயத்தை மாற்றும் பொழுது உங்களுடைய வெற்றியினுடைய அளவுகோலை பொறுத்து நீங்கள் எடுத்துட்ருக்கிற முயற்சிகள், நடந்துட்டுருக்கிற விதங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இருக்கிற அவுட்கம் அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரம் அவனுடைய மனசு என்ன மாதிரி உங்களை பற்றின புரிதல் அவனுக்கு கொடுக்குறதுன்றது மறுபடியும் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் என்ன கன்க்ளூஷன் வரானா, சரி நான் நினச்ச மாதிரி அவர் முட்டாள் இல்லைப்பா, அவர் வந்து ரொம்ப இரக்க குணம் உள்ளவன் அப்படின்னு அவர் உங்களை பற்றி நினைக்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு ஒரு பாதிப்பை, ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது உங்களை இரக்கம் உள்ளவன் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நீங்கள் வந்து புத்திசாலியாக தான் அவன் நினைக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கன்றது வந்து யாருன்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு. தப்பான விதத்தில், அசிங்கமான விதத்தில் உங்களை அடுத்தவங்க அடையாளப்படுத்திக்க கூடாதுன்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர, பாசிட்டிவாக விஷயத்தில் உங்களை அவன் எந்த மாதிரி நினைச்சாலும் உங்களுக்கு நல்லது தான். உங்களை அறிவாளியான்னு நினைச்சாலும் சரி, புத்திசாலியான்னு நினைச்சாலும் சரி, திறமைசாலின்னு நினைச்சாலும் சரி, நிறைய நண்பர்கள் கொண்டிருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு ஆள்னு நினைச்சாலும் சரி, எப்படி நல்ல விதமாக நினைச்சாலும் உங்களுக்கு அது வந்து வெற்றி, உங்களுக்கு அது நிறைவு கொடுக்கக்கூடியது. தப்பான விதத்தில் பைத்தியக்காரன், கஞ்சன் அந்த மாதிரி நெகட்டிவாக நினைச்சிட்டு இருக்கிறதா இருந்தால் அது வந்து உங்களுக்கு தப்பு. அவன் என்ன நினைக்கிறான்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட செயல்பாடுகளை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வரும்போது அதோடைய அவுட்கமும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ லென்த்தாக நான் சொல்கிற விஷயத்தோடைய சிங்கிள் லைனில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, செயல்படுங்க. எப்போவுமே ஆக்டிவாகவே இருங்க, ஆக்ஷன்லேயே நீங்கள் இருக்கணும், ஆக்ஷன்லேயே இருக்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு கொடுக்குற பாடத்திலிருந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படி அப்படியே நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டுருக்கணும். நீங்கள் ஒரு ஜேர்னி போகும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல சில இடத்துல தணிஞ்சு போகணும், சில இடத்துல பணிஞ்சு போகணும், சில இடத்துல துணிஞ்சு போகணும்னா அந்த மாதிரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூ ஷுட் பி இன் ஆக்ஷன், யூ ஷுட் பி இன் மோஷன். நீங்கள் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிராஃபிக்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கீர் வந்து டவுன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கார் ஜேர்னி பண்ணுறீங்க இல்லையா? ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் 80-90 போக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க. அதே மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது 100-120 ஸ்பீடு ரைஸ் பண்ணி போகிறீங்க இல்லையா? அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து யூ ஷுட் பி இன் மோஷன், நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செயல்படுங்க. அந்த அனுபவம், அந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடத்தை வச்சு
மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆக்ஷன் பிளான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகலாம். உங்களையும் உங்களுடைய கனவு லட்சியத்தையும் முழுவதுமாக நீங்கள் நம்பணும். என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பணும். அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். ஸோ என்னால் முடியுன்ற செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். உங்களுடைய கனவு லட்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் பயணப்படுறீங்க, அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் எனக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும், பலிதமாகும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு மெயினாக வரும். நீங்கள் உங்களை நம்பினாதான் சமூகம் உங்களை நம்பும். சமூகம் உங்களை நம்புதோ இல்லையோ நீங்கள் உங்களை நம்பணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னா உங்களுடைய மூமெண்ட்ஸே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எக்காரணத்தொட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களையும் உங்களுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்பணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற செட்டில் கடைசியாக 45வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒருத்தனுக்குமே கிடைச்சது கிடையாது. சரியா? ஓவர் நைட் சக்ஸஸ், ஒரே நாளில் வெற்றி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்றைக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதை அடைஞ்சவங்களும் கிடையாது, இனி அடைய போகிறவங்களும் கிடையாது. ஓவர் நைட் சக்ஸஸ் ஒருத்தனுக்குமே கிடையாது. உழைப்பினால தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு பாட்டில் பணக்காரனானவன்னு நீங்கள் சினிமாவில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் அந்த பர்மிட்டேஷன் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பிரித்தது பாருங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பான், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அல்டிமேட்டாக அந்த 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்தில் அந்த பாட்டு முடியும் போது, பாட்டு முடிஞ்சு லாஸ்ட் லைன் வரும்போது ஒரு பெரிய ஃபாரின் கார்லேருந்து கதவு திறந்து கீழே இறங்கி வர மாதிரியோ, இல்லைனா யாரோ ஒருத்தர் கதவு தொடங்கி விட்டு இவர் கீழே இறங்குற மாதிரியோ உங்களுக்கு சீனை முடிச்சிருப்பான். அப்போ அந்த ஓவர் நைட்டு சக்ஸஸ்ன்றது கிடையாது, உழைப்பினுடைய பலன்தான் வெற்றி. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோரா நாளைக்கே அப்படின்ற மாதிரியான வெற்றி கிடையாது. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 45 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 30, இன்றைக்கி ஒரு 15. ஸோ 45 விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கண்டினியூஷனாக இன்னொரு 15 அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக 60 விஷயங்கள் நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். 60 விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். இது 60 நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அனைத்தையுமே வந்து வாழ்க்கையில் வெல்ல முடியும். சரியா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 15 பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் மாதிரி தெரியும். எப்போவுமே அப்படி தான், ஏன்னா சொல்கிறது சுலபம் செய்கிறது கடினம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது எல்லாமே சுலபம் மாதிரி தெரியும். ஆனாலுமே இதை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதும் சரி, கவனம் சிதறாமல் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க இல்லையா, செயல்படுத்துறதும் சரி, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறது தான் உண்மையான ரகசியம். உங்களுடைய சக்ஸஸுடைய ரகசியம் எங்கே இருக்குன்னா, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க. பலரும் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே பெருசாக சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் அந்த எக்ஸம்ஷனாக இருங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதை செயல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஆளாக இந்த எக்ஸம்டட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்குன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இதில் எத்தனை விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? இதில் எத்தனை விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? எத்தனை விஷயங்களை உங்களால் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க, உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. என்னுடைய ரெகுலர் வீக்லி ஃபேஸ்புக் லைவ் வந்து திங்கள் புதன் வெள்ளி ஃபேஸ்புக் லைவ் நான் பண்ணிகிட்ருக்கேன். சாயங்காலம் 4 மணிக்கு ஃபேஸ்புக் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். வியாழன் சனி வந்து வெபினார்ஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இண்டிபெண்ட்டாக ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் கவுன்சிலிங் செஷன்ஸ் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் சண்டேஸ் அட் 10:00. கவுன்சிலிங் செஷனில் வந்து நீங்கள் இந்த செஷன் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும். உங்களுடைய இம்போஸ்டர் லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து, ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா ஒரு மெயின் செஷன் வந்து ஒரு 2 hours இருக்கும். சண்டே மார்னிங் 10:00 நான் பண்ணுறது. உங்களோட டோட்டல் அசஸ்மெண்ட், இம்போஸ்டர் நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய
என்னோட ஹார்ட் பீட்டு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற மாதிரியான ப்ரிலிமினரி நோ அசஸ்மெண்ட்டை அந்த அனாலிசிஸ் எல்லாமே கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே. அதுக்கு வந்து உங்களுடைய ஃபீஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் வந்து ஐ சார்ஜ் 2000 rupees ஆஸ் மை கன்சல்டேஷன் ஃபீ. ஆனால் இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து இந்த ஃபேஸ்புக்கு லைவின் மூலமாக என்ன காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு இம்போசர் அசஸ்மெண்ட் வந்து ஒரு 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 கன்சல்ட்ரேஷனாக ஒரு இதில் வந்து ஐ சார்ஜ் ஒன்லி 999 rupees ஒன்லி. ஸோ இது வந்து மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சல்டேஷன் செஷன் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் சண்டேஸ் 2 hours காத்தால 10-12. இதோட ஆட் ஆன் செஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கன்சல்டேஷனுக்கு அப்புறமா அந்த பேசிக் கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இருக்கிற ஆட் ஆன் செஷன்ஸ் வந்து 3 திங்கள் செவ்வாய் புதன் ராத்திரி 8 மணிக்கு. ஸோ இந்த 8 மணிக்கு வந்து உங்களுக்கு அதோட அடிஷ்னலாக அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செஷன்ஸ் வந்து திங்கள் செவ்வாய் புதன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்வெரிபடி ஒரு 6 மணி நேரம் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்குது. இது வந்து இந்த லைவ் பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இம்போஸ்டர் லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக முன்னு வைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உலகம் போயிட்டுருக்கிற போக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. இன்றைக்கி அடுத்த வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற சிச்சுவேஷன்லாம் இன்றைக்கி அதை நோக்கி இந்த உலகமும் இந்த சமுதாயமும் போகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செஷன் என்னுடைய 1-to-1 செஷன் கவுன்சிலிங் செஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க bbcwebinar@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிக்வெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 rupees வந்து 8610649094 நம்பருக்கு நீங்கள் அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிகேஷன் எனக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த சண்டே கவுன்சிலிங் செஷனில் வி கேன் ஹாவ் அ டிஸ்கஷன். ஓகே, நான் அந்த டீட்டெயில்ஸ் நான் ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வித் யூ. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் அக்கார்டிங்லி யூ கேன் காண்டாக்ட் மீ 9444-06930-2 ஆல்சோ ஃபார் அ சப்சிக்வெண்ட் கம்யூனிகேஷனுக்கு. ஓகே சரி, இப்போ ஆக்சுவலாக இந்த பிபிசி லைவ் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பிபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிபிசி ஹெல்ப்புங்க அப்படிங்கிறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன் ஹாப்பினஸ் என்ஷூர்டு லேர்னிங் ப்ரோக்ராம். ஹெல்ப் வந்து ஹாப்பினஸ் என்ஷூர்டு லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த பிபிசியோடைய ஒர்க் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக உங்களுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாமல் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிற கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, வாழ்வியல் பயிற்சியாளர், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாத இந்திய குடும்பமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேம்படுத்துறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்காக நாம் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ்புக் லைவ் கவுன்சிலிங் செஷன்ஸ், என்னுடைய கோர்சஸ் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் எடுத்து பழகும் பொழுது இது எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறது ஸ்மாலான ஒரு விஷயம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த திங்கள் புதன் வெள்ளி லைவ். ஸோ நீங்கள் இந்த ஸ்பெஷல் செமினாரில் ஜென்ரலான ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோம். இண்டிபெண்ட்டாக இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் நான் திங்கள் புதன் வெள்ளி பேசுகிறேன். வியாழக்கிழமை சனிக்கிழமை வெபினார்லெலாம் நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இம்போஸ்டர் சிண்ட்ரோமுடைய பல பரிமாணங்களை தான் நான் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது ஐ இன்வைட் யூ ஆல் ஃபார் மை அதர் ப்ரோக்ராம். திங்கள் புதன் வெள்ளி தமிழில் நான் பண்ணுற ஃபேஸ்புக் லைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய லைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு கூப்பிடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாள் லைவ் நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த திங்கள் புதன் வெள்ளி நான் சொல்கிற லைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வேறு வேறு இடங்களுக்கு மைண்ட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய க்ளூ மாதிரி.
ஒரு ட்ரெஷரண்ட் மாதிரி நீங்கள் இப்போ என்னுடைய அசோசியேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணும் பொழுது நான் பண்ணுற லைவ் எல்லாமே உங்களை ட்ரெஷரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுற ஒரு பாட்டு மாதிரி, லைவில் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு வேறு இடங்களில் நீங்கள் அந்த தங்க சுரங்கத்தில் வேறு வேறு இடங்களில் நீங்கள் தோண்டி தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு உண்டான க்ளூஸ் மாதிரி, ஒரு ஒரு லைவோட முடிவுலையும் நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த தீர்வு தான் உண்மையான தங்க புதையல் மாதிரி. உங்களுக்கு அது எஜுகேட்டிவாகவும் இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இந்த சண்டே ஸ்பெஷல் வெபினாரை பொறுத்த வரைக்கும் அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு வாரமும் வேறு வேறு டாப்பிக்கு. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருஷத்தில் 52 விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க. என் கூட நீங்கள் 10 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது 520 விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீயான ஒரு சமாச்சாரமாக தான் இருக்குது. என்னுடைய ட்ரைனிங் கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது, என்னுடைய இந்த கவுன்சிலிங் அது சம்மந்தமாக, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த தெரபி செஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னுடைய ட்ரைனிங் மாடியூல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன் டிமாண்ட் கோச்சிங் இருக்கும், லைவ் மென்டரிங் கால்ஸ் இருக்கும், நிறைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவ் இருக்கும், வெர்ச்சுவல் வீடியோ மீட்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு 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 கூகுள் மீட்டு, வெபினார் மீட், இந்த மாதிரி வந்து பல விதங்களில் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் சில வழிகளை மட்டும் நாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து என்னுடைய போஸ்ட் இதில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்களுக்கு என்ன வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய bbcwebinar@gmail.com இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நான் தனியாக உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன், ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, பணத்தை செலவு பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்னால் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் பிபிசி லைவ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக்கு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின், அதில் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அது எல்லாமே இது வரைக்கும் நாம் பண்ணியிருக்கிற இந்த வீடியோஸ், அந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக அந்த எஜுகேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டரில் உட்கார்றதுக்கு டைம் இல்லை, என்கிட்ட கையில் வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, அப்படி சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆங்கர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பிபிசி லைவ் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிபிசி லைவ்ன்றது நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவாக இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுகிறதுக்குண்டான பாட்காஸ்ட்டு. ஸோ அதில் வந்து 1000 டாபிக்ஸை வந்து 1000 தலைப்புகளில் டாபிக்ஸு ஆடியோஸ் அப்லோடு பண்ணணுங்கிற மோட்டிவில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இதுவும் என்னால் முடியாது ஆனால் எனக்கு வளமையான வாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய பேர், ஊர், உங்களோட ரிக்குயர்மெண்ட் என்னங்கிறத எழுதி எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ஒரு வாரமுமே நம்மளுடைய இந்த குரூப் இருக்கு இல்லையா, பிபிசி ஹெல்ப்புங்கிற குரூப்பில் இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியோட, ஆரோக்கியத்தோட, நிறைந்த தொழில் வளத்தோடு இருக்கிறதுக்கு சிறப்பு பிரார்த்தனை வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம், பிரார்த்தனை செய்கிறோம். வகுப்புகள்ங்கிறத விட ஸ்பெஷல் ப்ரேயர்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுடைய நேமும் இன்க்ளூட் பண்ணி அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளுடைய குரூப் லிங்கை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 600,000 ஃபேமிலியை நான் ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்ருக்கிறது, உங்களுடைய இந்த உதவியில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக என்னால் அந்த ஃபேமிலியை ரீச் பண்ண முடியும். அவங்களையும் ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாத இந்திய குடும்பமாக மாத்திரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய டைம்லைனில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய டைம்லைனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மெம்பராகவும் இல்லை குரூப் அட்மினாகவும் இருக்கிற டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த குரூப்பில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பணம்ங்கிற கமிட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம், பணம்ன்ற கமிட்மெண்ட் இல்லாத விஷயம். எந்த இடத்துலையுமே நீங்கள் எந்த பணத்தையும் செலவு பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகிறதுக்கு உங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் பெரிய விஷயமாக இருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதில், ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சில செக்மெண்ட் ஆட்கள் இருப்பாங்க, எனக்கு வந்து உங்களோட கோர்ஸில்
ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் என்ன அப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்குன்னா நான் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண தயார் அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த பிபிசி ஹெல்ப்புடைய பிஸ்னஸ் அசோசியேட்டாக நீங்கள் ஆகலாம். எனக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி, ஸோ இந்த நாலு இடத்துல எனக்கு பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த ஃபேஸ்புக் லைவ் பார்த்து மலேசியாவில் இருந்து சில நண்பர்கள் பிஸ்னஸ் அசோசியேட்ஸாக இருந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆன்லைனில் இந்த கவுன்சிலிங் இந்த கோர்சஸ் எல்லாமே நிறைய நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அசோசியேட்டாக ஆகிறதுக்குமே உங்கள்கிட்டேருந்து எந்த ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து நான் வந்து உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்க கிடையாது. ஓகேவா? எல்லாமே வந்து நிறைய பேர் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அசோசியேட்டாக என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய கோர்சஸ் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய மானிட்டரி ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் அசோசியேட்டுங்கிற முறையில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தனியாக சில மாடியூல் சில இது இருக்குது. ஸோ அதனால் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிபிசி வெபினார் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணி உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸை வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. ஹைலி அட்ராக்டிவ் இன்சென்டிவ் பேக்கேஜஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கான ஹை பேயிங் செக் வந்து ஜஸ்ட் ஃபோன் காலவே, அது வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா யூ கேன் ஏர்ன் குட் மணி ஆல்சோ ப்ரொமோட்டிங் மீ அண்ட் மை அதர் கோர்சஸ். சரியா? என்னுடைய குரூப்பில் என்னுடைய இந்த பிபிசி ஹெல்ப் அப்படிங்கிற இந்த குரூப்பில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நாம் பண்ணுற குரூப் மெயினாக இந்த குரூப்பு, அதில் நான் கொடுத்துட்ருக்கிற கோர்சஸ், அதில் நாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள், வார வாரம் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், இதோடைய எல்லாத்துடைய டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுபவர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு சீரியஸாக இல்லாதவங்கெல்லாம் இந்த குரூப்பில் வந்து இருக்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க இந்த குரூப்புக்கு வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் இதோடைய பெனிஃபிட்டு பார்த்து டோட்டலாக அவங்க வந்து மாறுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணுன்ற எண்ணம் நீங்கள் இருக்கிறவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணும்பொழுது ஐ அஷ்யூர் யூ அண்ட் ஐ கேரண்டி யூ உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றியை நோக்கித்தான் செல்லுன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. 10 வருஷமாக நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றம் பண்ணின ஆளுங்கிற இதில் ஆத்தன்டிக்கேட்டடாக என்னால் சொல்ல முடியும். இட்ஸ் கோயிங் டு பி எ குட் டே அண்ட் அ கிரேட் டே ஃபார் யூ. என்னுடைய எல்லா செயல்களும், நான் பண்ணுற எல்லா செயல்களுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான தங்கமழை. கனகதாரா என்னுடைய பேரண்ட் கம்பெனியுடைய நேம், அதுதான். ஆனந்தமாக நினையிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. கனகதாரா தங்கமழை, அந்த தங்கமழை உங்கள் மேலேயும் படணும் அப்படிங்கிறது தான் நான் விருப்பப்படுறது. நீங்கள் கொடையோடு வந்தீங்கனாக்கா அது சரிப்பட்டு வராது. நினையுங்கிற ஆசை இருக்கிறவங்க நீங்கள் வாங்க. என்னுடைய ஃப்ரீ கோர்ஸ் கவனமாக கேளுங்க. என்னுடைய ஃப்ரீ கோர்ஸ், என்னுடைய ஃபேஸ்புக் லைவ், என்னுடைய போட்காஸ்ட், இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தங்க துளிகள் மாதிரி. எல்லாமே என்னுடைய ஃப்ரீயாக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தங்க துளிகள் மாதிரி. ட்ராப்ஸ் ஆஃப் கோல்டு, ட்ராப்ஸ் ஆஃப் கோல்டு. அந்த துளிகளை நீங்கள் சேமித்து வச்சுட்டிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை பயணத்துடைய தாகத்தை தீர்க்கறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்னுடைய பெய்டு கோர்சஸ் இருக்கு இல்லையா, என்னுடைய பெய்டு கோர்சஸ், என்னுடைய ஸ்பெஷல் ஃபேஸ்புக் லைவ், என்னுடைய ஸ்பெஷல் போட்காஸ்ட், எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குற தங்க கட்டிகள் மாதிரி. அந்த தங்க கட்டிகளை நீங்கள் சேமித்து வச்சிங்கனாக்கா அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக இருக்க வழிவகுக்கும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் செமினார் ஃபேஸ்புக் லைவில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்க்கையின் போக்கையே வந்து முற்றிலும் மாற்றக்கூடிய கிளாஸ் இன்டாக்டினேஷன் கோர்ஸு, ஸ்மைல் கோர்ஸு, 1-to-1 பர்சனல் கவுன்சிலிங், ஸோ நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லையா. அதில் எல்லாமே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த லைவு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் உண்மையிலேயே அன்பு வச்சுருக்கிற நிறைய பேருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இந்த வாய்ப்பை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அவங்களும் வாழ்க்கையில் பயன்பெறட்டும். இந்த வீடியோவை டைம்லைனில் ஷேர் பண்ணி அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் நீங்கள் கொடுங்க.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திங்கள் புதன் வெள்ளி என்னுடைய ஃபேஸ்புக் லைவ் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூ கேன் கிவ் அஸ் என்னோடய இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அந்தந்த லிங்க்கில் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே லிங்க்கில் நான் உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்கேன். தட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப் டு யூ. அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய ஏறியட்டும். நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். இனிமையான வாழ்வுக்கு உதவும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். ஆல் தி பெஸ்ட்.